வெல்கம் டு பகவதி கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மேங்கோ கோகோனட் பர்ஃபி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இங்கே வந்து நான் 2 கப்பு கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன், 1 கப்பு மேங்கோ பல்ப்பு. நான் இங்கே பங்கினிப்பள்ளி மேங்கோ எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெரைட்டி ஆஃப் மேங்கோ எடுக்கலாம். 1 டீஸ்பூன் எலாச்சி பவுடர், 1 கப் சுகர். இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் இந்த மேங்கோ பல்ப்பை ஊற்றி நல்லா கொஞ்சம் கிண்டணும். கொஞ்சம் அது கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டணும். அப்புறம் இதில் இந்த கோகோனட்டு, கிரேட்டட் கோகோனட்டு, சுகர், எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். சுகர் இது கரெக்டாக இருக்குது, 1 கப்பு. நான் 3/4 கப்பு ஊற்றி பார்த்தேன், இருந்தாலும் இதுக்கு 1 கப்பு தான் கரெக்டாக இருக்குது. இவ்வளோ ஸ்வீட் வேண்டாம்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கடாய்க்கு ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு கீ தேவையில்லை, நட்ஸு தேவையில்லை. உங்களுக்கு நட்ஸு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எலாச்சி பவுடர் போட்டு இது நல்லா கிளறணும். இந்த கடாயில் ஒட்டாத வருது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிளறணும். இப்போ ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் கீயை ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ இது முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் எடுத்து இந்த மிக்சரை எடுத்து மேங்கோ கோகோனட் மிக்சரை அந்த தட்டில் ஊற்றி நல்லா ஈக்குவலாக பரப்பி ஆற வைக்கணும். இது ஆறுறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். தாரிச்சு ஆறின பிறகு பர்ஃபீஸாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த பர்ஃபி மேங்கோ ஸ்மெல்லோடு நல்லா வந்து நல்ல மேங்கோ ஃப்ளேவர் தெரியும், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மேங்கோ கோகோனட் பர்ஃபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.